Hi friends, welcome to Sainela cuisine. இனிக்கி பச்சபயிறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கிறேங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கிறேங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. கைவிடாமல் வறுத்துக்கணுங்க, இல்லைனா கொஞ்சம் வறுபட்டு கொஞ்சம் வறுபடாமல் இருக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கைவிடாமல் வறுத்துக்கணும். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கிறேங்க. இதில் கால் கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதுங்க, பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள் பாதி அளவுக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கரையணும். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. பச்சைப்பயிறு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போது 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க, ரொம்ப நைஸாக விட வேண்டாம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. வெள்ளைப்பாகு எடுத்திருக்கேங்க, 3 பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், வால்நட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மீதி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடலாங்க. இப்போது இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வால்நட் ஆட் பண்ணிக்கிறேங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாதி மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் ஆகலை, ஸோ நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லட்டு ரெடி ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. செகண்ட் லட்டு பிடிச்சிக்கலாம். செகண்ட் லட்டு ரெடி, பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் மீதி எல்லாத்தையுமே பிடிச்சிடலாங்க. எல்லாமே பிடிச்சாச்சுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பச்சைப்பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சைனிலா குசின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.